எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் ஆட்சிக்காக புதிய அணியை தேடுங்கள். கோட்டாபய அறிவிப்பு. மைத்திரியுடன் இணையும் 30 கட்சிகள். சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். வேறு வழியில்லை, நாட்டை மீண்டும் முடக்க பரிந்துரை. வடக்கில் 18,000 பேர் காணிகள் இன்றியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. வவுனியா மக்களுக்கு மின்சார சபை விடுத்த முக்கிய அறிவிப்பு. சஜித்தை ஓரம் கட்டி அரசு தலைவராக முயற்சி, விவசாய அமைச்சர் குற்றச்சாட்டு. பிரான்சில் யாழ்ப்பாண் மீது கொடூர தாக்குதல். போலீசாருக்கு வடக்கு ஆளுநர் அதிரடி உத்தரவு. தன்மீது மாத்திரமல்லாது தனது அரசாங்கத்தின் ஏனைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மக்கள் எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை என்றால் மீண்டும் பழைய அணியை ஆட்சிக்கு கொண்டு வராது. புதிய அணியை தேடுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு இலங்கை தேசிய அறிவியல் தினம் மற்றும் அறிவியல் வாரம் தொடர்பில் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி தோல்வியடைந்ததால் நான் ஆட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டேன். இந்த அணி ஆட்சிக்கு வந்ததும் எதுவும் நடக்கவில்லை என்பது போல் பேசுகின்றனர். தற்போது எனது அரசாங்கத்திற்கு 2 ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து தோல்வியடைந்ததன் காரணமாகவே நான் இந்த இடத்திற்கு தெரிவானேன் என்றும் ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் தலைமையில் இன்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்காத 30 கட்சிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் பொதுவான கூட்டமைப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீழ் செயற்படுவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த கட்சிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய ஆளும் அரசு தரப்பில் பல்வேறு உள்ளக முரண்பாடுகள் ஏற்பட்டு வரும் நிலையில் பங்காளி கட்சிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்காத 30 கட்சிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் மைத்திரி தரப்புடன் இணைந்து பயணிக்க இருப்பதான செய்தி தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் நாட்டை மீண்டும் முடக்குமாறு பரிந்துரை செய்வதை தவிர சுகாதாரத்துறைக்கு வேறு வழியில்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் பொதுமக்களின் போராட்டங்களால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மேலும் உயரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது சுகாதார வழிகாட்டுதல்கள் சரியான முறையில் பின்பற்றப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியால் ஒரே நாளில் அதிகளவானோருக்கு கொரோனா தொற்று பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் பறிக்கப்படுகின்ற காணிகள் மீண்டும் தமிழ் மக்களிற்கு தொடர்ந்தும் வழங்கப்படாமல் இருக்கின்றன. இதன் காரணமாக தமது சொந்த காணிகளில் மக்கள் மீளக்குடியமர முடியாத நிலைக்குள்ளாகியுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 14,000 பேர் காணிகள் இன்றியுள்ளனர். கிளிநொச்சியில் 4,000 பேர் காணிகள் இன்றியுள்ளனர். எனினும் முல்லைத்தீவில் வடக்கில் சிங்கள மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். இது ஒரு இனத்தை அளிப்பதற்கு எடுக்கப்படுகின்ற செயற்பாடுகளாகவே கருத வேண்டும் என்றும் சபையில் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். வவுனியாவின் சில பகுதிகளிற்கு நாளை உயர் அழுத்தம் மற்றும் தாழ் அழுத்த மின் விநியோக மார்க்கங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார தடை நாளை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையில் அமுலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வவுனியா, குறுக்கள், புதுக்குளம், மணியர்குளம் ஆகிய பிரதேசங்களில் மின்சாரம் தடைப்பட உள்ளது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாசவை ஓரங்கட்டிவிட்டு அரசு தலைவரவதற்கான முயற்சிகளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க மேற்கொண்டு வருகின்றார் என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த ஆனந்தே அழுத் கமகே தெரிவித்தார். நேற்றைய தினம் ஊடகங்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் பேசிய அவர், விவசாயத்துறை அமைச்சினால் யூரியா நனோ திரவ உரத்தை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்திருந்ததாகவும் அதன் லிட்டர் ஒன்றின் விலை $5 ஆயினும் விவசாயத்துறை அமைச்சர் அதனை $25 கொண்டு வந்துள்ளார். இவற்றிற்கு மஹிந்தானந்த அழுத் கமகேவும் சிசீந்திர ராயபக்ஷவும் பொறுப்பு கூற வேண்டும் என பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருந்தார். நாம் யூரியா நைட்ரஜன் திரவத்தை இறக்குமதி செய்திருந்தோம். எங்களுக்கு யூரியா நனோ திரவ உரத்தை கொண்டு வர முடியாது. இந்த மோசடியில் நான் சம்பந்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதற்காக நான் இது தொடர்பில் கொழும்பு கோட்டையில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு செய்துள்ளேன். இவ்வாறு பொய்யான தகவல்களை வெளியிடுவதையே அவர்கள் அனைவரும் செய்து வருகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
குடும்ப தகராறு காரணமாக யாழ் மீசாலை பகுதியைச் சேர்ந்த தமிழ் பெண்ணொருவர் பிரான்சில் கணவரின் கொடூரமான தாக்குதலிற்கு உள்ளாகியுள்ளார். இச்சம்பவம் பிரான்ஸ் பொண்டி எனும் இடத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த பெண் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமணம் முடித்து இரு குழந்தைகளுக்கும் தாயாரான 37 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த ஞாயிறு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கண்கள் மற்றும் வாயில் கடும் காயங்களுடன் மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் குறித்த பெண் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வர்த்தகத்துறையில் கல்வி கற்ற நிலையில் கல்வியை இடைநடுவில் கைவிட்டுவிட்டு கடந்த 2006 ஆண்டளவில் திருமணம் முடித்து பிரான்ஸ் சென்று கணவருடன் வசித்து வருகின்றதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா போலீசாரிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் மணலை பெறுவதற்காக எவ்வாறான நடைமுறை பின்பற்றப்படுகின்றதோ அவ்வாறே மணலை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். அதை விடுத்து சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றுபவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததாக ஆளுநர் செயலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் ஆட்சிக்காக புதிய அணியை தேடுங்கள். கோட்டாபய அறிவிப்பு. மைத்திரியுடன் இணையும் 30 கட்சிகள். சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். வேறு வழியில்லை, நாட்டை மீண்டும் முடக்க பரிந்துரை. வடக்கில் 18,000 பேர் காணிகளின்றியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. வவுனியா மக்களுக்கு மின்சார சபை விடுத்த முக்கிய அறிவிப்பு. சஜித்தை ஓரம் கட்டி அரசு தலைவராக முயற்சி, விவசாய அமைச்சர் குற்றச்சாட்டு. பிரான்சில் யாழ்ப்பெண் மீது கொடூர தாக்குதல். போலீசாருக்கு வடக்கு ஆளுநர் அதிரடி உத்தரவு.